ஆதியாகமம் 33 அதிகாரத்தின் 20 வசனத்தில் யாக்கோபு ஆண்டவருக்காய் ஒரு பலிபீடத்தை கட்டி அவருக்கு எல்-எல்-எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா அனுபவங்களையும் பலிபீடமாய் கட்டி அவர் ஆண்டவரை உயர்த்தினதை போல நாமும் அவரை உயர்த்துவோம். எல்-எல-எலோகே என்று சேர்த்து சொல்வோமா? வெக்கப்படல உந்தயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தயவென்னை கைவிடல வெறும் கையால் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தொங்கீர் வெறும் கையாய் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தொங்கீர் எங்களோடு உடன்படிக்கை செய்து எங்களை உயர்த்தினீரே. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் வேண்டினவர்கள் எல்லாம் விடைபெற்ற பொழுதும் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தந்திருக்கிறீங்களப்பா. நீங்க எங்களோடு இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பொக்கிஷம். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர் நம்முடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பதாக நம்முடைய அழிவை காண நினைத்த எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய தலைகளை உயர்த்தி வைத்திருப்பது உண்மை என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து அவரை பாடி துதிப்பீர்களா? எல்-எல்-எலோகே உம்மை துதிப்பேன். வெறும் கையாய் வந்தோம் ஆனா இன்னைக்கு எத்தனையோ பரிவாரங்களை கொடுத்து எங்க தலைகளை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. நாங்கள் உம்மை பாடிக்கொண்டே இருப்போம்ப்பா, உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம்ப்பா. தேவ ஜனங்களே என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? உம்மை துதிப்பேன்.